ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎன்ஏஸ் குக்கிங் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பாவக்காய் வச்சு கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பாவக்காவை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி பாவக்காவை எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணுறதுனால பாவக்காவோட கசப்பு நமக்கு இருக்காது. அதனால் ஃபஸ்ட்டே நான் நல்லா எண்ணெயில் பாவக்காவை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பாவக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே கடாயில் நம்ம அதே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் சேர்ந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நமக்கு ஜீரகம் வெந்தயத்தோட அந்த ஸ்மெல்லு எல்லாம் வந்ததும் பொரிஞ்சதும் நம்ம அது கூட ஒரு 10 வெள்ளைப்பூடை சேர்த்துக்கலாம். சேர்த்து அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து, இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நான் இது கூட 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துருக்கேன். தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஒரு 3 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், இது கூட தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நான் 1 லெமன் சைஸுக்கு புளியை கரைச்சி வச்சுருந்தேன், அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாவக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விடலாம். பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம மல்லி இலையெல்லாம் போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.